வணக்கம் குழந்தைகளே அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாகவும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள் என நம்புகிறேன் இன்றைய தினம் மட்டுமல்ல இனி வரும் அத்தனை தினங்களும் உங்களுக்கு இனிய தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் காலை எழுந்தவுடன் இறை வழிபாடும் இறைவனுக்குச் சமமான பெற்றோர் வழிபாடும் மிகவும் இன்றியமையாதது தினமும் கடைபிடியுங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடன் ம் உங்கள் வீட்டில் உன் உன்னுடன் வளர்ந்து வரு வருகிறார்கள் அல்லவா உன் தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் சரியாக்கண்ணா சரிம்மா இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே அம்மா ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா ஆ செஞ்சிருக்கீங்களா என்ன உதவி செஞ்சுருக்கீங்க பாரு நிறைய உதவிகள் செய்திருக்கீர்களா அவங்க கேட்டு செஞ்சீங்களா இல்லை கேட்காம அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்களாம் செஞ்சீங்களா கேட்டு செஞ்சுருப்பீங்க அவங்க கேட்காம அவங்க தேவை புரிந்தும் செய்திருப்பீர்களா ஆ மன நிறைவு நீங்கள் செய்த உதவி கடுகளவாக இருந்தாலும் உரிய காலத்தில் அவர்களுக்கு செய்ததால் அது அவர்களுக்கு நிறைய பலன்களை தந்திருக்கும் அதை நீங்கள் நிறைய கண்கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் செயலினாலும் உங்களை சார்ந்த மற்றவர்கள் வேற யாராவது செஞ்சப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்கல்லம்மா ஆ உதவி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மிகவும் மிகவும் நல்லது அதை தவறாம நீங்களும் கடைபிடிக்கணும் சரியாமா யாராவது உங்ககிட்ட உதவின்னு கேட்டா உன்னால் அதை செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை செய் சரியா செய்த உதவியை எக்காரணம் கொண்டும் அவர்களிடம் சொல்லி காட்டாதே இதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு அன்னைக்கு அந்த உதவி செய்தல்ல அப்படின்னு எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயவு செஞ்சு சொல்லி காமிச்சிடாத அப்போ நீ செய்த உதவியே இல்லாமல் போயிடும் சரியாமா இப்போ நாம் ஒரு பாடம் படிக்க போகிறோம் என்னது உதவியால் பெரும் நன்மை உதவியால் என்ன நன்மை கிடைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சான்றோர் மொழி வெற்றி வேட்கை வெற்றி வேட்கை உதவியால் பெறும் நன்மை தெல்லி ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அனிதற்புறவி ஆள் பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே அதிவீரராம பாண்டியர் அதாவதுமா பழைமையான உள்ள சிறு பழத்தின் பழமையான ஆலமரத்தில் மரத்தில் இருக்கிற ஒரு சிறு பழத்தினுடைய ஒரு விதையானது சிறு பழத்தினுடைய ஒரு விதையானது தெல்லிய நீரிலுள்ள மிகவும் தெளிவான தெளிந்த தெளிந்த நீரிலுள்ள குளத்தின் சிறிய மீனின் ஒரு பழமையான ஆழ மரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீரிலுள்ள குளத்தில் தெளிந்த நீரில் இருக்க குளத்துல இருக்கின்ற சிறிய முட்டையை விட சிறியதாகும் ஒரு சின்ன மீனோட முட்டையை விட சிறியதாகும் அந்த சிறிய விதை அந்த சின்ன விதை இருக்குல்ல பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த சிறிய விதைதானே பெரிய ஆலமரமா வளருது ஆ அந்த சிறிய விதை பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் பெரிய ஆலமரம் இருக்கு இல்லை நனிங் ஆலமரம் பார்த்துருக்கீங்களா அதனுடைய நிழல் எப்படி இருக்கும் எத்தனை பேரும் அமர்ந்து அதில் நிழல நிழல் அமர்ந்து உற்சாகமாக இருப்பாங்க ஆ அதே மாதிரி பெரிய ஆலமரமாக வளர்ந்து இருக்கும் பொழுது அம்மா அந்த மரத்தினுடைய நிலையில் யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை இந்த அத்தனை படைகளோடு மன்னரும் மற்றவர்களும் தங்க முடியும் புரியுதாக்கண்ணா அது போல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்க்கு மிகப்பெரிய பயனை தரும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு ஒரு பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீரில் உள்ள குளத்தின் சிறிய மீனின் சிறிய மீனினுடைய முட்டையை விட சிறியதாகும் அந்த சிறிய விதை பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த நான்கு படைகளோடு மட்டும் இல்லாம மன்னரும் மற்றவர்களும் தங்க முடியும் அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு மிக பலனை தருகிறது அப்படிலாம் அழகா சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை படித்து கட்டிட்டுமா தெல்லி ஆளின் சிறு ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமி சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையுடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே அதிவீரராம பாண்டியர் நம்ம செய்கிற உதவி மிகச் சிறியதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதனால் மிகப்பெரிய பயன் உதவி பெறுபவர்களுக்கு கிடைக்கிறது சரியக்கண்ணா இனிமேல் நம்மளும் உதவி செய்கின்ற பழக்கத்துக்கு வரலாமா மிக நன்றி இந்த பாடலினுடைய பொருளை நீங்க உங்க சொந்த நடையில கூறணும் சரியாமா அதே மாதிரி உனக்கு உனது நண்பன் செய்த சிறிய உதவி அந்த நேரத்தில் பெரியதாக இருந்த அனுபவத்தை பத்தி நீ எங்கிட்ட சொல்லணும் சரியாக்கண்ணா நம்ம காணொலி வகுப்புல இதெல்லாம் தயார் செஞ்சுட்டு வந்துருங்க இதை பற்றி நான் முதல் ஐந்து நிமிடம் பேசலாம் சரியா சிறு சிறு உதவிகளை பிறருக்கு செய்வது பற்றி உனது கருத்து என்ன சிறு சிறு உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு யோசித்து வச்சிருங்க நம்ம காணொலி வகுப்புல ஒரே ஆடல் பண்ணலாம் சரியாக்கண்ணா உங்களுக்கு இன்றைய ஒப்படைப்பு பாடல் இருக்குல்லம்மா பாடலை ஒரு முறைக்கு முறை நல்லா வாய் விட்டு படிச்சு பழகுங்க பிழை இல்லாமல் படிக்கணும் சரியா காணொளி வகுப்புல அடுத்த காணொலி வகுப்பு எப்போனாலும் சரி நீங்க எனக்கு இதை படிச்சு காட்டியிருக்கணும் சரியாத்தவா வீட்டில் அப்பா அம்மா சொற்படி கேட்டு நடக்கணும் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும் சரியாம்மா நன்றி